நாம் தமிழர் கட்சியில் சீமான் ஒரு சர்வாதிகாரி போல நடந்து கொள்கிறார், ஒரு ஹிட்லரை போல கட்சியில் இருப்பவரை நடந்து கொள்கிறார். அவருடைய பேச்சுகள் எல்லாமே வந்து தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துடன் செயல்படுகிறார். அதனால நாங்கள் கட்சியை விட்டு போறோம் அப்படி சொல்லி விரைவிலே நிறைய பேர் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சமீப காலத்தில் நிறைய மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி போறோம் விலகி போறோம்னு சொல்லி விலகி போனாங்க. அவங்க வச்ச குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, மரியாதை இல்லை, அங்க மாவட்ட செயலாளர் சொல்லி எங்களுடைய பேச்ச சீமான் கேட்பதே கிடையாது. அப்ப அங்கே ஒரு சர்வாதிகாரம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனல் போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் சீமானுடைய சர்வாதிகாரத்தை நம்ம பார்த்துருவோம். சமீப காலத்துல வந்து மாவட்ட செயலாளர்கள் பல பேர் வந்து நாம் தமிழரை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் கொங்கு மண்டலத்திலேருந்து ஒரு 4-5 மாவட்ட செயலாளர்கள் வெளியேறினாங்க. இப்போ விழுப்புரத்தில் பூபாலன் அப்படிங்கிற ஒரு மாவட்ட செயலாளர் வந்து வெளியேறுகார். அவர் வைத்த குற்றச்சாட்டு அப்படின்னா, இங்கே வேட்பாளர்கள் அப்படின்னு நிறுத்துறாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த வேட்பாளரே நிறுத்துவதே கிடையாது. முதல்ல மாவட்ட செயலாளர்கள் வந்து கூப்பிட்டு பேசுவதில்லை, மரியாதை கிடையாதுங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி பல விஷயங்களை முன் வச்சுட்டு விலகினார். இவர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த பல மாவட்ட செயலாளர்கள் வைத்த குற்றச்சாட்டு அப்படின்னா, சீமான் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை பத்தி சீமான்ட்ட கேட்டா சீமான் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, மாவட்ட செயலாளர் இந்த மண்டல செயலாளர் பொறுப்பு பாத்தீங்களா, அந்த பொறுப்பே பெரிய மரியாதையான பொறுப்புங்க, இதுக்கு மேல நீங்க எதுக்கு மரியாதை எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாம இங்க மாவட்ட செயலாளர்களை கேட்டுதான் முடிவு பண்ணணும் அப்படின்னா முடிவு பண்ண முடியாது, தன்னிச்சையா தான் முடிவு எடுப்பேன், இஷ்டம் இருந்தா இருங்க இல்ல கட்சியை விட்டு வெளியேறுங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுனால இன்னைக்கு பெரிய பொறுப்புல இருக்கிற பல பேருக்கே வந்து முகத்துல அடித்தது போலதான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக எல்லா கட்சியிலும், திமுக அதிமுக மட்டும் இல்ல எல்லா கட்சியிலும் வந்து மாவட்ட செயலாளர்கள் ஒட்டிய செயலாளர்கள் எல்லோரும் இருப்பாங்க. தேர்தல் சமயத்தில் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து தான் வேட்பாளரை நிறுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தேர்தல் அறிவித்த உடனே கட்சியில் வந்து விருப்ப மனு அப்படி சொல்லி ஒரு மனுக்கள் கொடுப்பாங்க. அதில் வந்து நான் வந்து இந்த தொழிலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்க ஆசைப்படுபவர்கள் அவங்க வந்து விருப்ப மனு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் அங்கே வந்து சமர்ப்பிப்பாங்க. அதை வந்து கட்சியில நிர்வாகப்படுத்தப்பட்ட ஒரு 4 பேரோ 5 பேரோ ஒரு குழு வச்சிருப்பாங்க. அந்த குழு வந்து கலந்து ஆலோசித்து அதன் மூலம் யாரை தேர்ந்தெடுக்கலாம் சொல்லி தலைமைக்கு அனுப்பி தலைமை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வந்து எல்லா கட்சியிலும் நடக்கிறது. அதிமுக பேரில வந்து சர்வாதிகாரம் பண்றாங்க ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லி பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும்போது, அவங்களே வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த முறையில தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு தன்னிச்சையாக வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறார் சீமான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் எல்லா மாவட்ட செயலாளர்களும் வைக்கிறாங்க. அப்ப இதுவே சீமான்ட்ட கேட்கும் போது, இங்க பாருங்க, மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா பேருடைய வீட்லயும் போய் அவங்க வாசப்படியில போய் நின்றுகிட்டு காலில் விழுந்து கும்பிட்டு 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 மரியாதை நான் கொடுக்கவே முடியாதுங்க. தொகுதியில இருக்கிற மாவட்ட செயலாளர்களையும் ஒன்றிய செயலாளர்கள் இவங்களெல்லாம் கேட்டு தான் வேட்பாளர்களை நான் நிறுத்த வேணும்னா, அப்புறம் எதுக்குங்க நான் கட்சியில் இருக்கேன், கட்சி தலைவராக இருக்கேன், பேசாம அவங்களே வந்து தனித்தனியாக கட்சி அனுப்பிச்சு போயிடலாமே, எனக்கு எதுக்கு கட்சி, எதற்காக எனக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இங்கே அவர் ஒன்று மறந்துறாரு, கட்சி என்பது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய சொத்து கிடையாது. கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய சொத்து கிடையாது. இப்ப சீமானுடைய சொத்து தான் நாம் தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க தொண்டர்கள் அப்படிங்கிற இருக்கிறதுனால தான் கட்சி அப்படிங்கிற ஒரு பேரே இருக்கு. இப்ப சீமான் மட்டும் நானே தலைவர் நானே தொண்டன் அப்படின்னா அது கட்சியே கிடையாது. இங்க தொண்டர்கள் இருக்கணும், மாவட்ட செயலர் இருக்கணும், ஒன்றிய செயலர் இருக்கணும், அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா கட்சியிலும் இருக்கு. அதே தான்
நாம் தமிழரும் கட்சியில இருப்பவரும் கேட்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில வந்து வேற பணம் சம்பாதிக்கணும், எனக்கு பணம் கொடுங்க, மாவட்ட செயலாளர் இருக்கான், எங்க கட்சியில இருந்து நிதி கொடுங்க, நாங்க அவங்களை கட் அவுட் வைக்கணும், அரசியல் இருக்கிறதுக்கு வந்து கட்சி பணியாற்ற எங்களுக்கு பணம் வேணும், தேர்தல் சமயங்கள்ல வேட்பாளருக்கு பணம் வேணும்னு சொல்லி பணம் கேட்கல. அவங்க கேட்பது என்னமோ மரியாதையை தான் கேட்கிறாங்க. அதே மாதிரி வேட்பாளர்கள் நிறுத்தும் போது எங்களை கேளுங்க, பக்கத்துல இருக்கிற மாவட்டத்துல இருக்கிற மற்ற வேட்பாளர்கள் யாரவாச்சும் தூக்கிட்டு வந்து இந்த மாவட்டத்துல போறீங்க, நாங்க அவங்களோட சேர்ந்து பணியாற்றுவதே சிரமமா இருக்கு. ஏன்னா இங்க வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டியவர்கள் உழைத்தவர்கள், தொண்டர்கள், அடிமட்டத்திலிருந்து கட்சிக்காக உழைச்சு 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 வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆசை, ஒரு எண்ணம் எல்லோ பேருக்கும் இருக்கும், எல்லா கட்சியிலும் இருக்குங்க. கட்சியில வந்து அடிமட்டத்திலிருந்து யாரா வந்து வந்திருப்பாங்க, எல்லா கட்சியிலும் எடுத்து பாருங்க, அதிமுக வந்தாலும் திமுக தான், காங்கிரஸ் இருந்தாலும் விடுதலை சக்தி, எந்த கட்சியா இருந்தாலும் அடிமட்டத்திலிருந்து வந்த ஆளுகதான் இன்னைக்கு மேலிடத்துல இருப்பாங்க. அப்படி அவங்க மேலிடத்துல இருக்கும்போது ஒரு மினிஸ்டர் ஆகிறாங்க அப்படின்னா கூட தன்னுடைய மாவட்ட செயலாளர் பதவியை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மந்திரி பதவி வந்து நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தான், நான் 5 வருஷம் தான் மினிஸ்டர், ஆனால் மாவட்ட செயலர் அப்படிங்கிறது வந்து நான் சாதுமுறை மாவட்ட செயலர் அப்படிங்கிறதுனால நிரந்தரமானது அப்படின்னு சொல்லலாம், நிரந்தரமானது. அதனால வந்து அவங்க மாவட்ட செயலர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட செயலர்களே பல பேர் வந்து உதறி விட்டு போகிறார்கள் அப்படின்னா சீமானுடைய பேச்சு அப்படின்னு சொல்லலாம், சீமானுடைய நடவடிக்கை தான் தான் இந்த கட்சி என்றாலே நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு வந்து கட்சியை விட்டு பல மாவட்ட செயலர்களை ஓட வைத்து கொண்டிருக்கு அப்படின்லாம். சரி, இங்கே மாவட்ட செயலாளர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்களே, அப்போ இந்த குற்றச்சாட்டை உயர்த்துக்கொள்கிறாரா, என்ன இதுக்கு போகிறாங்க, அப்போ என்ன அவங்க குறை இருக்குது அப்படின்னாங்க. இவர் நான் தான் முடிவு எடுப்பேன், உங்களை எல்லாம் கேட்க முடியாது, மாவட்ட செயலாளர்கள் கேட்க முடியாது, தன்னிச்சையாக நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு சரியானதா? ஏன்னா இது ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், சர்வாதிகாரத்துக்கு மட்டும்தான் அது சரியாக இருக்கும். சர்வாதிகாரி மட்டும்தான் நான் சொன்னதான் சரி, நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு பின்னாடி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சர்வாதிகாரத்தனத்தை வந்து முன்னெடுத்து போகிறாரா சீமான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க. இதே நிலைமையில் இன்னும் சர்வாதிகாரத்தனம் அதிகரித்து கொண்டும் தான் என்ற ஒரு நிலையில் நிலைப்பாட்டிலே சீமான் இருந்து கொண்டு இருந்தால் வர 2026க்குள்ள கட்சியில் இருக்கிற பல தலைகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க எல்லா கட்சியிலும், தமிழகத்தில் இருக்கிற கட்சி எல்லாத்துலயும் வந்து மாவட்ட செயலாளருக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை அந்த கட்சி சரியான முறையிலே கொடுத்து கொண்டிருக்கு. ஏன்னா அவங்க இல்லாம கட்சியை வழி நடத்துவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமானது. ஆனா இங்க வந்து உதாசீனப்படுத்திக்கிறார் சீமான் அப்படின்னு சொல்ல, இந்த இப்படி உதாசீனப்படுத்தி கொண்டே இருந்தா நாம் தமிழர் வெற்றி பாதையில் போகும் தூரம் வந்து இன்னும் கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே நிலைமையில வந்து சீமான் சர்வாதிகாரத்தனத்தை கையில எடுத்துக்கொண்டு நான் தான் அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளே இருந்தால் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி என்பது தடைபடும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை.